நீ ஒண்ணு கவலைப்படாத சொன்னா சொன்னது மாதிரி நடப்ப சரஸ்வதி சரஸ்வதியா அது யாருங்கவ என் பேரு கண்ணம்மா மறந்துட்டீங்களே ஆ கண்ணம்மா இப்ப சொல்றேன் கேட்டுக்க இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இன்ப இரவுகள் பக்தி படத்துக்கு போறோம் இன்ப இரவுகள் பக்தி படமா அது செத்து படங்க ஆ செத்து படம் காசு ஏசி சும்மா சூடா இருக்கும் காசு ஏசி சூடா இருக்குமா ஐயோ கூலா இருக்குங்க ஆ கூலா இருக்கும் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் போறோம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரோம் என்னங்க அந்த பக்கம் எங்க போறீங்க வாசல் இப்படி இருக்கு இந்த பக்கம் போங்க அது உங்களுக்கு தெரியாதா உன்னை டெஸ்ட் பண்ண ஐயோ இந்த பாருங்க மத்தியானம் 3 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன் நல்லா பாத்துக்கங்க சிகப்பு படவை கட்டி இருக்கேன் சிகப்பு படவை கட்டனவெல்லாம் பொண்டாட்டி நினைச்சு எவளையாவது இழுத்துட்டு போனீங்க நான் பொண்டாட்டவள மாறிடுவேன் ஆமா முகத்தை பார்த்து கூட்டிட்டு போறோம் என்ன என்ன அவளோ வெவஸ்த வட்டன்னு நினைச்சியா நீ கவலைப்படாத ருக்குமணி ருக்குமணியா என் தலையெழுத்து கண்ணு கண்ணு கல்யாணமாகி 9 வருஷம் ஆகுது எனக்கு ஒரு குழந்தை இல்லன்னு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பசங்களும் 9 9 கிண்டல் பண்றானுங்க அடுத்த வருஷம் ஒரு குழந்தைய பெத்து கொடுத்து அந்த பசங்களை 10 சொல்ல வைக்கணும் எப்படி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க இதே பெத்து கொடுக்கறீங்களா என்ன நீங்க ஐயோ என்ன சொல்ல வைக்கிறே வைத்து வைக்கிறே போச்சு போச்சு வருஷத்து பிறந்தால் தான் உங்களுக்கு மூடு வரும் மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும் நான் குழந்தைய பெத்துக்கிட்ட மாதிரி தான் கவலைப்படாத பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் வந்து என்ன நடக்குதுன்னு பாரு கண்ணே சிகப்பு புடவை ஜிலு ஜிலுக்குது சிகப்பு உடம்பு பளபளக்குது என் மனசு சிலு சிலுக்குது ஐயோ இப்பதான் சுகமா இருக்குது நீயா நீ எப்படி எங்க வந்த நீ ஒண்ணு கவலைப்படாத யாரோ ஒரு பொறுக்கி பையன் கலட்டா பண்றான் நீ கவலைப்படாத கண்ணு பையடியா நான் கொஞ்ச நேரம் அசந்து கண்ண மூடி இருந்தா எங்க இது என்ன இருக்கும் இரு இரு உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் ஏன் இப்படி பேசிட்டு போறா தம்பி புருஷ முண்டாட்டி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கோம்ல கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம இங்க வரலாமா யாருப்பா நீ யாரு நான் கேக்குறேன் என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்டாட்டி மேல கைய வச்சுட்டு என்னையே யாருன்னு கேக்குறியா என்னப்பா வயிற்று வலிக்கிறேன் சீக்கிரம் போயிட்டு வா உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன் நீங்க என்ன இவனை வந்து கவனிக்கிறது நானே கவனிக்கிறேன் அவளை நினைத்து உரலை இடிப்பது போல் என் அவளை நினைத்து வேறு எவளையோ கட்டி பிடித்தேனே என் நிலை கண்ட நீங்கள் என் வழி செல்ல வேண்டாம் உணர்வீரே உலகத்தாரே உணர்வீரே உலகத்தாரே அம்மையப்பா அடிப்பாங்கில் தப்பிரோதேன் உம்மையப்பா உதைவாங்கில் இழைத்தேன் அறிவில்லாமலேன் அறிவில்லாமல் நான் அலைந்து திரிந்தேன் தாயே தந்தையே அருமை தாயே தந்தையே என் அருமை தாயே தந்தையே பள்ளியில் படித்த பிடித்தேனே அவன் எல்லை அடித்த
பொண்டாட்டிக்காக பூ வாங்கி போனேன் ஐயா பொண்டாட்டிக்காக நாவில் நெஞ்சில் ஊரும் திருநல் வேலி அல்வாவுடன் பூ வாங்கி போனேன் ஐயா பெண்டாட்டி உள்ளே இருப்பாள் எல்வே நினைத்து பொண்டாட்டி உள்ளே இருப்பாள் எல்வே நினைத்து கதவை திறந்து சொல்றேன் கட்டிப்பிடித்தேன் அவள் கணவன் என நினைத்து என்னை அழைத்தாள் அடித்தான் அம்மையப்பா அடி வாங்கிட பிறந்தேன் உம்மையப்பா உதை வாங்கியே இழைத்தேன் அறிவில்லாமல் அறிவில்லாமல் நான் அலைந்து திரிந்தேன் தாயே தந்தையே அருமை தாயே தந்தையே என் அருமை ரொம்ப அடிச்சிட்டாங்களா அடிச்சிட்டாங்களாவா உடம்புலாம் கண்ணையன்னு ஆக்கிட்டாங்களே என் கண்ணம்மா கண்ணம்மாவா அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க உன் பேர் என்ன எங்க பாட்டன் பேர் வடிவழகன் எங்க அப்பன் பேர் முத்தழகன் எங்க அண்ணன் பேர் சிங்காரழகன் என் பேர் அறிவழகன் அது மட்டுமா நீ என் பொண்டாட்டி உனக்கு எனக்கு அக்டோபர் மாசம் 6ஆம் தேதி நம்ம போலீஸ்ல கல்யாணம் நடந்தது கண்ணம்மா என்னம்மா நான் சொல்றது சரிதானம்மா அம்மம்மா என் கண்ணே பட்டுச்சு ஏங்க அது எப்படி அவ்வளவு சுத்தமா தெரிஞ்சு போச்சு கேள்விப்பட்டது இல்லையா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றாங்களே அது இதுதான் சாதாரண அடியா தொடப்ப கட்ட அடி அடிச்ச அடியில எல்லாம் தெளிஞ்சாச்சு இனிமே எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லை இல்லை ஐயோ ரொம்ப ஆகாதீங்க மறுபடியும் குழம்பிற போது ஏய் பேபி என்னடா அப்படி பாக்குற நமக்கு ரொம்ப வேண்டியவங்க அதனாலதான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இழுத்துக்கிட்டு வர சொன்ன அவ்வளவு நெருக்கம் அந்த கேசட்ட உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து ஒளிச்சு வைக்க சொன்னல எங்க என்ன சித்திரவதை பண்ணாலும் அந்த உண்மை மாத்திரம் எங்கிட்ட இருந்து வெளியே வராது எங்க அப்பாவை பொண்ண பாவீங்களா அந்த கொடுமை அப்படியே படம் பிடிச்சு வச்சிருக்கேன்டா அது போலீஸ்ல சிக்கத்தான் போகுது உங்க போலி வேஷம் கலையத்தா போகுது எழுதிக்கமா அஞ்சு சட்டை அஞ்சு ஜாக்கெட் அம்மா இந்த பேண்ட்ல சாவி இருந்துச்சுமா லாக்கர் கீ எப்படி அவ பாக்கெட்ல வந்தது அண்ணி ஜீவிதா என்கிட்ட ஒரு கேசட் கொண்டு வந்து கொடுத்து அண்ணன் கிட்ட கொடுக்க சொன்னா அந்த விஜய்க்கு பதிலா என்ன வேணாலும் கொண்டுடு என் மகளை அவனோட வாழ விடு உன் காலை புடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவனை உயிரோட விட்டுரு ப்ளீஸ் என்னடா பேபி பார்ட்னர் கேக்குறது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல இல்ல எனக்கும் பிடிக்கல எவன் ஒருத்த எங்களை கூண்டோட அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையறானோ அந்த போலீஸ்காரன உனக்கு மருமகன் ஆக்கிக்கிட்டு நீ தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறியா இனிமே உன்னை நம்ப போறதில்ல இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த விஜயோட பணத்தை கொண்டு வந்து உன் காலடியில நானே போடுறேன் அந்த பணத்துக்கும் உன் பொண்ணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சு ரசி உங்களை இங்க இருந்து வெளியே அனுப்பினா தானே அவனை கொல்ல போறீங்க ஒரு கொலைய பண்ணிட்டு நான் தினம் தினம் செத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு உங்களை கொல்லிட்டு ஒரேடியா ஜெயிலுக்கு போறேன் சார் இந்த நாட்டில் நடக்கிற அநியாயம் அக்கிரமம் எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான் உங்க எல்லாருக்கும் காட் ஃபாதர் நான் தான்
எல்லாத்துக்கு மேலே நானே ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு ரத்தனசாமியை சுட்டு கொன்னதும் நான் தான். இந்த உண்மைகள் எல்லாம் அந்த கேசட்டை பார்க்கிற ஒரு சின்ன குழந்தை கூட புரிஞ்சு போகும். அந்த கேசட் இன்னும் நம்ம கைக்கு சிக்கல. அத பத்தி இப்ப ஏன் கவலைப்படுற? அந்த கேசட் விஷயம் தெரிஞ்சவங்க ரெண்டே பேர், அதுல ஜீவிதா நம்ம கையில, ரேவதி ஏமன் கையில. கூல் மாதிரி பேசாத. அந்த பொண்ணுதான் செத்துருச்சே தவிர அந்த கேசட் இன்னும் உயிரோடு எங்கேயோ உலாவிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேசட் இன்ஸ்பெக்டர் விஜய் கையில கிடைச்சதுன்னா மேலதிகாரிகள் கைக்கு போகும். மேலதிகாரிகள் கையில கிடைச்சா என் பதவி போறது மட்டுமில்ல, என்னையே மேல அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளவு சீக்கிரமா நான் உன்ன மேல போக விட்டுருவேனே? ஏண்டா பேபி, இதுக்கு என்னடா பண்ணலாம்? நாய்க்குட்டி கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் சொல்றத கவனமா கேள். ஒரு திட்டம் போட்டு இன்ஸ்பெக்டர் விஜய மைனர் மாணிக்கம் தோப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். வழக்கம் போல அவனை தீத்து கட்டிடு. எங்க அண்ணனை கொலை செஞ்ச என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்த என் கையாளியும் கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பேன். காக்கி சட்டையில இருக்கேன், சட்டை ஒன்ன தூக்கல ஏத்தல, இந்த சட்டையை கலட்டி எரிஞ்சிட்டு அதை நான் செய்ய தயங்க மாட்டேன். சார், அந்த ஸ்மக்லிங்க்கு யார் தலைவனோ அவனை நான் பிடிச்சிட்டேன். இத்தனை நாளா நடந்துகிட்டு இருந்த அக்கிரமத்துக்கெல்லாம் எவன் காரணமோ அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். கண்ணனை எவன் கொண்டானோ அந்த கொலகாரனை பிடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டேன். சொசைட்டி சமுதாய விரோதி ராஜ். அவன் எப்படி பிடிச்சீங்க? என்னையும் கொலை செய்ய அவன் திட்டம் போட்டிருந்தான். அந்த திட்டத்தோட எதிரொலிதான் உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கு புரியல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டான் சார். இந்த காக்கி சட்டை போட்டிருந்ததுனாலதான் அவனை உயிரோட விட்டுட்டேன். இல்ல அந்த கொலகாரனாய சல்லி சல்லி ஆக்கிருப்பேன். காம் டவுன் ஐசே, காம் டவுன். இப்ப அவன் எங்க வச்சிருக்கீங்க? ஏ ஸ்டேஷன் லாக்கப்ல தான் சார் இருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. கோர்ட்ல நிறுத்தி அவனுங்க கூட்டாளிங்க யாரு, அவனுக்கு யார் பேக்ரவுண்ட், அவனுங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன்னால அடையாளம் காட்டி தூக்களை ஏத்தனை சார். அப்பத்தான் இங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பானையும். டோன்ட் கெட் எக்ஸைட்டட். மேல நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? பக்கத்து ரூம்ல போய் அமைதியா உட்கார்ந்து அங்க என்ன நடந்ததோ அதை டீடைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி என்கிட்ட கொடுங்க. போங்க.